அவர் என்ன அங்க கலட்டிட்டு இருக்காரா? எப்ப வரீங்க? இந்த டயலாக்ஸ் மூலமா ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் சுசன். பாக்குறதுக்கு ரகடான பொண்ணு, பழகி பார்த்தா பச்சை குழந்தை. சினிமாவே பார்க்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டான குடும்பத்தில இருந்து வந்தவங்க நடிப்புல பின்னி படல் எடுக்கிறாங்க. சின்ன திரை வெள்ளி திரைன்னு எல்லா திரைகள்லயும் ஜொலிச்சு இப்ப தமிழ் சினிமாவில தனக்கான ஒரு இடத்தை பதிச்சிருக்காங்க சுசன். ஆங்கிரி வைஃப் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் போடணும்னா கண்டிப்பா இவங்களோட பிக்சர் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட மீம் ஒண்ணு சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. எப்படி சினிமாக்குள்ள வந்தாங்க, இது வரைக்கும் அவங்க எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க, அவங்க ஃபேமிலி அண்ட் அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு அலசி ஆராயலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சூசனுடைய முழு பெயர் சூசன் ஜார்ஜ். இவங்க ஜூலை மாசம் 28ஆம் தேதி 87வது வருஷம் கேரளாவில பிறந்திருக்காங்க. என்னதான் இவங்க கேரளாக்காரங்களா இருந்தாலும் வளர்ந்தது படிச்சது எல்லாமே சென்னை அண்ட் பெங்களூர் தான். என்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க அண்ட் டிஎல்எஃப்ல 2 வருஷம் இவங்க வேலை பார்த்திருக்காங்க. பொதுவா சினிமாக்குள்ள வரவங்க அதிக பேர் சொல்றதுதான், எங்க குடும்பத்துக்கும் சினிமாவுக்கும் ஆகவே ஆகாது, நாங்க ரொம்பவே கட்டுக்கோப்பான குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்களோட விஷயத்துல அது ரொம்பவே டிஃபரெண்ட் ஸ்டோரி. அப்கோர்ஸ் இவங்க ஒரு பாரம்பரியமான கட்டுக்கோப்பான குடும்பம். அது எப்படின்னா, வழி வழியா இவங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய வேலையே என்னன்னா, வேலைக்கு போறது, வீட்டுக்கு வரது, பைபிள், சர்ச், பிரேயர், அகைன் வர்க், அவ்வளவுதான். இவங்க வீட்டுல டிவி இருக்கு, பட் நியூஸ் சேனல் மட்டும் தான் பாப்பாங்களா. இந்த என்டர்டைன்மெண்ட் மீடியா அது இதுன்னு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்களா. பட் இவங்க வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் சினிமால இருந்த காரணத்தினால சூசனுக்கும் அந்த ஆசை வந்திருக்கு. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயா டிவில காலிமலர் ப்ரோக்ராம்ல தகவல் .com அப்படிங்கிற நிகழ்ச்சி இவங்க தொகுத்து வழங்கிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வீட்டுல தன்னுடைய அம்மா கிட்ட சாதிச்சவங்க கடைசியில சின்ன சின்ன வாய்ப்புகள் தேடி வரும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. வீட்லயும் இவங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டதுனால சினிமால கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சு. முக்கியமா சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருந்த இவங்களுக்கு சீரியல்ஸ்க்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா காக்கிங்கிற சீரியல்ல இவங்க நடிச்சிருக்காங்க. தொடர்ச்சியா இவங்களுக்கு பல சீரியல் வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுல ஒண்ணுதான் தென்றல். இந்த தென்றல் சீரியல்ல இவங்க நடிச்சிட்டு இருக்க அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான வாய்ப்பு தான் அரசாங்க படத்துல விஜயகாந்த் கூட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு இன்சூரன்ஸ் சேல்ஸ் ஏஜென்டா இவங்க நடிச்சிருந்திருப்பாங்க. விஜயகாந்த் கூட அதிகமா சீன்ஸ் இல்லனாலுமே அவரை பத்தி பயங்கரமா புரிஞ்சு வச்சு, எங்க அம்மாவை விடவே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குங்க, அவர் அவ்வளவு நல்லவர், குட் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புகழ்ந்து பேசிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க நடிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் இவங்களுக்கு கொடுத்ததுன்னா அது மைனாதான். இந்த வாய்ப்பு வரும்போது இவங்க கூப்பிட்டுருக்காங்க, ஒரு ஆடிஷன் இருக்கு, ஜஸ்ட் நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு. இவங்களுக்கு வந்து நான் ஒரு சீரியல்ல சாதிச்சிட்டோம், நம்ம ஒரு பெரிய நடிகை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்துச்சா. அப்போ திடீர்னு ஆடிஷன் கூப்பிடுறாங்க, சப்போஸ் நம்ம போயிட்டு ஃபெயில் ஆயிட்டோம்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல ஆல்ரெடி ஏதோ ஒரு மனசுக்குள்ள தனக்குள்ள இருந்த ஒரு கோபம் வெளிப்பட்டுட்டே இருந்திருக்கு. அப்போ ஒரு 4 பேர் வந்தாங்க, லைட் கேமரா எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. இதுதாமா சீனு, சம்ம கடுப்புல இருக்க, எப்ப வரீங்கன்னு கேக்குறோம் ஹஸ்பண்ட, எப்படி கேப்ப அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஒரு சின்ன போனை கையில கொடுத்துட்டாங்களா, அவ்வளவுதான். கேக்குன்னு சொன்னதும் அவங்களுக்குள்ள இருந்த அத்தனை கோபத்தையும் வெளியில கொண்டுட்டு வந்து ஒரு வில்லி அவதாரம் அவங்க எடுத்ததுமே அடுத்த நிமிஷமே இந்தாங்க டிக்கெட், நாளையில இருந்து ஷூட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியலையா. இந்த படத்துல நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரகடான பொண்ணு இல்லனா இல்ல கல்யாணத்துக்கு யாருக்காவது பொண்ணு பாக்குறாங்க இல்ல கோமான வைஃப் அப்படின்னா போதும், மீம்ஸ் கிரியேட் பண்றவங்களுக்கு இவங்களுடைய பிக்சர்ஸ் பயங்கரமா உதவி பண்ணிருக்கு. இவங்கள வச்சு நிறைய மீம்ஸ் வந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா நக்மாவை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நக்மாவுடைய பிக் ஃபேனா இவங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி கங்குலியோட பர்த்டேக்கு நக்மா விஷ் பண்ணிருந்திருக்காங்க. அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் வரல. இதை பார்த்த நெட்டிசன்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா, நக்மா அப்படின்னு சூசனுடைய பிக்சரை வச்சு எங்க போன அப்படின்னு அவங்க கோமா கேக்குற மாதிரியான ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், இது சோசியல் மீடியால பிச்சுக்கிட்டு போச்சு. அதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமா, சூசனை பிளாக் பண்ணிட்டாங்களா நக்மா. இந்த ஒரு விஷயத்த தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல அப்படியே காப்பி பண்ணி போட்டிருந்தாங்க சூசன். இந்த ஒரு விஷயம் அந்த சமயங்கள்ல பயங்கர பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இந்த விஷயத்த அவங்க காமெடியா தான் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அகைன் சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. படங்கள்லயும் அப்பப்போ சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. திரும்பவும் இவங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக்கா இருந்தது ராட்சசன் தான். IPS லட்சுமி கேரக்டர்ல செம்மையா நடிச்சிருப்பாங்க. ஆரம்பத்துல இந்த கேரக்டர் இவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா, நீங்க கொஞ்சம் பாய் கட் மாதிரி முடிய கட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாங்களா, நீங்க டோப்பா வச்சு பாருங்க
சொன்னாங்க. கரெக்டா இருந்ததுன்னா ஓகே அப்படின்னு சொன்னாங்களா, பட் விக்கு வச்சு பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாம் சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால இவங்க நார்மலா நடிச்சிட்டாங்க. இன்னைக்கு திரையுலகத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய எத்தனையோ ஹீரோயின்ஸ் எத்தனையோ ஹீரோக்கள் நெகட்டிவ் ரோல்ஸ் மூலமா தான் தமிழ் சினிமாவில பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. இவ்வளவு ஏன், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து ரம்யா கிருஷ்ணன் வரைக்கும் நெகட்டிவ் ரோல் நடிச்சு பெரிய சக்சஸ் பார்த்திருக்காங்க. அந்த வகையில எனக்கு நெகட்டிவ் ரோல் தான்ப்பா பொருந்தோ, நான் என்னுடைய சிரிப்பை மட்டும் கட் பண்ணிட்டு இப்படி பார்த்தனாவே போதும், நான் கோமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அது என்னுடைய முக பாவனையாவே அமைஞ்சிருச்சு, அதனால நெகட்டிவ் ரோல் எனக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிருக்காங்க சூசன். நெகட்டிவ் ரோல்ஸ் மட்டும் இல்லாம நிறைய சப்போர்ட்டிங் ரோலும் பண்ணிருக்காங்க. அப்படி இவங்க நடிச்ச படங்கள் அரசாங்கம், மைனா, அர்ஜுன் காதலி, நர்த்தகி, ராரா, தேசிங்க ராஜா, பேச்சியக்கா மருமகன், தேவதாஸ் டெல் மர்ச்சது, நண்பேண்டா, தொட்ரா, ராட்சசன், ராட்சசனுடைய தெலுங்கு வெர்ஷனான ராட்சசொடுலியும் இவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஆனந்தம் விளையாடும் வீடு அண்ட் எறும்பு, இந்த ரெண்டு படத்திலயும் குறிப்பிட்ட இவங்களுடைய நடிப்பு செமையா இருக்கும். எறும்பு படமே பிரமாதமா இருக்கும். இப்படி சினிமால மட்டும் இல்லாம சுழியம், ரோஜா கூட்டம், தென்றல், அத்திப்பூக்கள், தியாகம், சரவணன் மீனாட்சி, 60 நொடி, ஆர் யூ ரெடி, ஆபீஸ், ஏழாம் உயிர், ஆண்டாள் அழகர், பகல் நிலவு, காக்க காக்க, இப்படி டெலிவிஷன்லயும் இவங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. தன்னுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறமா யாருடைய உதவியும் இல்லாம தன்னுடைய அம்மா தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே வளர்த்தாங்க. சொந்தக்காரவங்களா அப்ப யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே கிடையாது. இப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அம்மா ஸ்டாஃப் நர்ஸா இருந்துதான் எங்களை வளர்த்தாங்க. எங்க வீட்டுல எங்க ஒட்டுமொத்த குடும்பத்துல எல்லாருமே எஜுகேட்டட் பர்சன்ஸ், ஆனா ஒருத்தருக்குமே இந்த சினிமா பத்தின புரிதலே கிடையாது. சோ நான் ஒரு முடிவெடுத்தேன், என்னை பத்தி நீ வெளியில கண்ணகினா நினைக்க போற, இல்ல இல்ல என்னை பத்தி தப்பா தானே நினைப்ப, என்னை பத்தி தப்பா நினைக்கக்கூடிய உன்னை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படிங்கறதுனால எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய கருத்தை மட்டும் தான் கேட்பேனே தவிர வேற எதை பத்தியும் நான் கவலைப்படுறது கிடையாது. என்னோட அம்மா, என்னோட அண்ணனுங்க, என்னோட பையன், என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருமே என்னைய பரிபூர்ணமா நம்புறாங்க. எனக்கு அது போதும். இந்த சினிமா எங்களுக்கு சாப்பாடு போடுது. நாங்க இப்ப சந்தோஷமா குடும்பத்தோட இருக்கோம். இந்த சந்தோஷம் எங்களுக்கு போதும் அப்படின்னு சூசன் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. சமீபத்துல தன்னோட பையனோட இவங்க எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ கூட சோசியல் மீடியால சம வைரல் ஆச்சு. சூசனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகை நயன்தாரா. ஏன்னா அவங்கள பத்தி நிறைய விஷயங்களை இவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல அவங்கள பார்க்கும் போது பா கடவுள் காலையில எந்திரிச்சதும் ஃப்ரெஷ்ஷான மூட்ல நயன்தாராவ படைச்சிருப்பாங்க போல அப்படின்னு தான் நினைக்க தோணும். அவங்க அவ்வளோ அழகு, இன்சைட் அண்ட் அவுட் சைட் ரெண்டுலயுமே அவங்க பியூட்டிஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு சொல்லி நயன்தாராவ தன்னுடைய ரோல் மாடலாவே எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சில கட்டங்கள்ல என்னுடைய வாழ்க்கை மாறினதுக்கு காரணமே நயன்தாரா தான் அப்படின்னு நயன்தாராவ ரொம்பவே அட்மைர் பண்ணிருக்காங்க நம்ம சூசன். அதே மாதிரி தளபதினு சொல்லிட்டா போதும் இவங்க வானத்துக்கு பூமிக்கு குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு விஜயுடைய தீவிரமான ஃபேன். அவருடைய டான்ஸ் தான் அவ்வளவு பிடிக்குமா. இந்த சினிமா உலகத்துல எனக்கு கஷ்டங்கள் இல்லாம இல்ல, நிறைய பேர் என் காது படவே பேசிருக்காங்க, அவ்வளவுதான், இது ஓடாத குதிரை அப்படி இப்படின்னு பாடி ஷேமிங் எல்லாம் கூட பண்ணிருக்காங்க. பட் எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. அண்ட் வருஷம் வருஷம் பிக் பாஸ் ஷோ ஸ்டார்ட் ஆகும் போதெல்லாம் இந்த வருஷம் சூசன் இருக்காங்க, இந்த வருஷம் சூசன் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா ரணகலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சண்டை வந்துச்சுன்னா யாருன்னு பார்க்க மாட்டேன், எந்த கேமரான்னு பார்க்க மாட்டேன், எல்லாத்தையும் உடச்செறிஞ்சிருவேன், நான் எப்பவுமே சேஃபா இருப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க சூசன். பிக் பாஸ்ல ஒவ்வொரு சீசன்லயும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த வில்லி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த சீசன்ல என்ட்ரி கொடுத்து நெஜத்துல நான் வில்லி கிடையாது ஹீரோயின் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணுவாங்களா, வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்து மிரட்டுவாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம். இன்னும் நிறைய சீரியல்ஸ் பண்ணி நிறைய படங்கள் நடிச்சு தொடர்ந்து மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும் சூசன் அப்படின்னு சினி சமூகம் சார்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.